ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். எப்பாடா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம் உடைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஆம் பேக் டு மை பிளேஸ் மக்களே. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போயிருந்தோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவல்ஸ் வந்து போயிட்டு இருந்தது, அதனால் சரியாக வந்து வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் திருப்பி கிரிட் மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வின்னரான அசீம் ஏன் இவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரன்னருக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா சீசன்லையும் அப்படி தான், முதல் வந்து தோத்தவங்கிட்ட தான் வந்து வரிசையாக வாங்குவானுங்க, அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்பெஷலாக ஒரு கிரெடிட் வந்து வின்னருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ அது இன்றைக்கான நாள், இன்னிலேருந்து வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெளியே பார்த்த மாதிரி தான் அசீம் உள்ளே இருக்காரா, உள்ளே பார்த்த மாதிரி தான் அசீம் வெளியே இருக்காரா அப்படின்னு கேட்ட கேள்வி எல்லாத்தையும் வந்து தவறுபடியாக்கி நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அசீம் அப்படிங்கிறது தான். லேட்டஸ்ட் இன்டர்வியூலையும் வந்து அவர் பேசின சில ஸ்பீச் வந்து சூப்பராக இருந்தது. இந்த வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, வெளியே வந்து தினமும் வந்து ஐயோ மக்கள் ஓட்டு கிடையாது, மக்கள் ஓட்டில் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேடத்தனமாக பேசிகிட்டு இருக்க ஆட்கள் மத்தியில் ஒரு தற்குறி மாதிரி வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்து பெனாத்தி கொண்டிருக்கும் ஆட்களில் அசீம் ஆகச்சிறந்தவர் அப்படிங்கிறதை க்ளீனாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் சரிங்களா. ஸோ அதில் வந்து ஸ்பெஷலாக அவர் சொன்ன சில விஷயங்கள் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மக்களுக்கு நன்றி. மொதல் பாயிண்ட்லேயே வந்து எல்லா மக்களும் வந்து கண்டிப்பாக ஃப்ளாட் ஆகிருப்பாங்க, ஏன்னா அந்த கப்பு எனக்கே கிடையாது, மக்களாகிய உங்களுக்கு தான், அதனால தான் மக்கள் நாயகன் அவ்வளவுதான், இதில் என்ன ஒரு இது இருக்குது. உடனே அதுக்கும் வந்து கமெண்ட் அடிச்சிட்டாங்க, ஏ என்னப்பா அதுப்பா கப்பு உங்களுன்னாரு, அப்போ கரெக்டு தரேன் எங்கேருது அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணால் டீ கப்பு வேணால் ரெண்டு தரோம், வாங்கி ரெண்டு பேரும் பிடிச்சிக்கோங்க சரியா. மற்றபடி டைட்டில் வின்னர்லாம் கொடுக்க முடியாது, முடியாது அதெல்லாம் ஒருத்தில் உடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவர் வாங்கி அதை வந்து பேசும் பொழுது மக்களுக்கு அதை அர்ப்பணிக்கும் பொழுது வேற லெவல். ஸோ இதனால தான் அசீமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கடுத்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது. உடனே ராஜா யார் இந்த சீசனில், சிங்கம் யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கப்பட்டது. அதில் வந்து அசீம் சொல்லிட்டார் நான் தான், இது வந்து தற்பொருமையெல்லாம் கிடையாது, இது என்னோட மேலே எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ். நான் கூட சொல்லியிருந்தேன் அசீம் ஏன் டைட்டில் வந்து டிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முத இருந்தே நான் போய் கப்படிப்பேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எவன்ட்டையும் கிடையாது. இந்த கொட்டாய் உடுறவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி ரெண்டு புறம் பேசிகிட்டு இருக்கேன் ஊர் கேள்விகள், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்களாம் வந்து அப்படியே ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற மாதிரி அங்கேயே தோத்துட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து கீழே இறக்கணும்னு நினச்சாங்க, அங்கேயே தோத்துட்டாங்க. ஆனால் அசீம் கிட்ட இருக்க அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாலும் சரி உள்ளே இருக்கிறப்பையும் சரி அதே தான், ஓகேவா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும். அடுத்து ஸ்னேக் பாபு அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டவுடனே அது வந்து கண்டிப்பாக மகேஸ்வரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, பார்த்தோடனே அப்படியே அது மட்டும்தான் தெரியும், அதைத்தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி மகேஸ்வரிக்கு ஒரு போடு. அப்புறம் வெளியும் கிடையாது உள்ளேயும் வந்து ஒரே ஸ்டாண்டு தான், ரக்ஷி தான் நடிக்கிறாங்க இன்னமும் அந்த கேமுக்கு தான், அந்த கேமில் அவங்க உண்மையாக இல்லை நடிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட். முதலை வந்து மைனா முழுங்கிடுவாங்க, ஆனால் ரொம்ப பாவமான பொருள். அப்புறம் இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க தெரியுமா, வெளியே உட்காந்துட்டு கப்பு சுற்றிட்டு இருப்பாங்க, எனக்கு கப்பை கொடுங்கடா எனக்கு கப்பை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப்பு கூட உங்களுக்கு கடைசியில் கிடைக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இதை கேட்குறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான், எப்பாருப்பா நான் விளையாண்டேன் உள்ள கேமு, அந்த கேமுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்னது தாங்க இப்போ ஒன்றை விட அல்டிபாஸ் எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல் அப்படின்னா அல்டிபாஸ் நல்லவர் நாகரீகமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசவே மாட்டோம். அவருக்கு இருக்கிற அந்த குறைகளை தான் நம்ம வந்து சுட்டி காட்டுவோம். அதைத்தான் அசீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதை வந்து அடையாளப்படுத்தி மக்களுக்கு முன்னாடி வந்து அப்படியே தொகுப்பு மாதிரி அப்படி நிப்பாட்டினார் வந்து. ஸோ அது வந்து செம்மையாக இருந்தது. அதுதான் இங்கே வெளியே இருக்க அந்த தற்குறி பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது, இன்னும் கம்பு சுற்றுறாங்க அது கனெக்ட் ஆகும் வெளியே பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரான ஒரு மாசான ஒரு பதிலடி. அதாவது கேமை கேமாக பாருங்கள், கேமை தாண்டி இது அது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உள்ளே இருக்கிற மாதிரி இல்லை வெளியே வந்து நான் வந்து ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ட்டு, டேய் இப்பயும் அதான்டா
உள்ள கேம் பார்த்து ரியாலிட்டியாக ஒரு அசீம் இருந்தாங்கள அதுதான் வெளியே, வெளியே அந்த அசீம் தான். உள்ள கேமுக்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேமுக்கு ஒரு சண்டை வரும், ஒரு பிரச்சனை வரும். அதை எப்படி நீங்கள் நாகரீகமாக ஒரு கார் அடிக்கிறீங்க, போய் எவனாவது ஒருத்தர் இடிக்கிறான் அவங்க காரை, நாகரீகமாக போய் பேசுவீங்களா இல்லை போய் அவன்கிட்ட சண்டை போடுவீங்களா, அதுதான் உள்ளே நடந்துச்சு. ஸோ அதை பிரித்து பார்க்க வேண்டிய அந்த பக்குவம் மக்கள்கிட்ட இருக்குது, மக்கள் புத்திசாலி அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, மக்கள்கிட்ட அந்த புரிதல் 100% இருக்குது அப்படிங்கிறதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு சில பேர், அதாவது ஒரு சில ஆதரவாளர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து திருப்பி திருப்பி வந்து கல் எறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க, தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பாயிண்ட். ஸோ அதுதான் அவரும் சொல்கிறார், இதை வந்து நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், கேம் இது ரியாலிட்டி எது அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள். அங்கே பிக்பாஸ் வீடாது, சும்மா வந்து பார்த்துட்டு பேசிட்டு ஆ போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க மாதிரி போக முடியாது. அங்கே திரும்பி போனீங்கன்னா லிவிங் ஏரியா, அங்கிட்டிருந்து வெளியே போனால் கார்டன் ஏரியா, அங்கிட்டு போனால் அங்கிட்டு போய் கக்கோஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் மாற்றி மாற்றி ஒரே இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். சரியா, ஸோ அப்படி இருக்கிறப்ப போய் பேசுனா அது நடிப்பு அப்படிலாம் கிடையாது, கன்ஃபார்மாக அது நம்ம வந்து பேசி தான் ஆகணும். அப்படி பேசலைன்னா கூட அவன் பிக் பாஸ் டாஸ்க் வச்சுருவான், யாவன் சண்டை போட்டிருக்கானோ அவனை பிடிச்சிடே, நீ அவனை பற்றி எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் டாஸ்க் வச்சு பூசு பேத்துவான். ஸோ இந்த கேமுடைய ஸ்ட்ரக்சரே வந்து புரிஞ்சிக்காமல் இந்த கேமை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது அப்படிங்கிறது இன்னும் நகைப்புத்தன்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படியே பார்க்குறது. ஏன்னா இப்படி இல்லை அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சரியா, கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் வைக்கிறாப்புல, இது வந்து என்னுடைய கோப்பை அல்ல மக்களுடைய கோப்பை. ஸோ மக்கள் தந்த பரிசு, மக்களுக்கானது ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எல்லாத்துக்கும் அடி. கோப்பி வேணா அது வெளியேருந்து பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க, கோப்பையெல்லாம் சும்மா மக்கள் ஓட்டு கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சாணியில் அப்படியே நல்லா கரைச்சி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சாணி அடி அடிச்சிட்டாங்க. இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், கடைசியாக வெளியே ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு பாருங்க, அவர் அப்யூசர், அவர்லாம் அவர் இது அவர்லாம் அவர் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்கள். சரி, அசீம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, விக்ரம் பற்றி என்ன சொல்ல போகிறார், அரசியல் அரசியல்வாதி ஏதாவது சொல்லுவாரம் பார்த்தா கடைசி நண்பருன்றார். என்னடா இப்படி அடிச்சு விட்ட ஒரே அடியா சப்புன்னு. அதாவது எவ்வளோதான் ஒருத்தர் வன்மம் கக்கினாலும் சரி, ஒரு வின்னர் அந்த குவாலிட்டி இருக்கிறதுக்கான காரணம் அசீம் கிட்ட இந்த ஒரு பாயிண்ட் தான். பண்ணி மாதிரி பிளிராமல் நம்ம ரியாலிட்டி என்ன உள்ளே நம்ம இருந்தோம் ரைட், அந்த கேமுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மாற்று கருத்து வந்துச்சு, அதுக்காக நாங்கள் ஒரு சத்தம் போட்டேன். மற்றபடி எனக்கு நண்பர், அவர் பெட்டில் நான் ஒன்றா தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வெளியே பார்க்கும்போது வாங்க விக்ரம், ஹாய் விக்ரமன் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி தான், தோழர் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். மற்றபடி எங்களுக்கும் அவனுக்கும் ஒரு வாய்க்கா தகராறும் கிடையாது, ஒரு ஹீரோ வெங்காயம் கிடையாது, ஹீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டார். இப்போ புரியுதா, இந்த பக்குவம் இருந்ததுனால தான் அசீம் வந்து டைட்டில் வின்னர், இந்த பக்குவத்தை நக்கனால தான் ஒருத்தர் வந்து ரன்னர். ஸோ இது இல்லாமதனால தான் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கன்வே பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், சூப்பர் இன்டர்வியூ. ஸோ பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒவ்வொரு ஒரு சேனலாக வந்து போய் அசீம் ஒரு இன்டர்வியூ வந்து வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசலாம், ஈவினிங் ஒரு லைவ் செஷன் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் பேக் மக்களே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் அ சப்போர்ட், குட் பை.